மாணாக்க செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சென்ற கடந்த மூன்று வகுப்புகளாக நம்ம என்ன பார்த்தோம், அந்த புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் அந்த பத்தி கொடுத்து விடையளிக்கிறது, வினா கேட்கறது, அதுக்கு விடையளிக்கிறது. அடுத்தது வந்து கேள்வி வார்த்தைகள் எப்படி எழுதுறது, அதாவது ஏ, யா, ஓ, ஆ, அதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள், உங்களுக்கே தெரியும். அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி காரண காரியத்தோட வினாக்கள் அமைக்கிறது அப்படிங்கிறது பத்தியை வச்சு நம்ம அறிந்தோம், சரிங்களா. இப்போ இந்த கிளாஸில் பழமொழி மரபு தொடர் செயல் அடிகள் கொடுத்து விளக்கம் எப்படி நம்ம கேட்டால் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பழமொழின்னு என்னென்னு புரிஞ்சுக்கணும். பழமொழினா மக்களுடைய நீண்டகால வாழ்வியல் அனுபவத்தை ஒரு சுருக்கமாக, அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளை சுருக்கமாக சொல்கிறது தான் பழமொழி. அந்த பழமொழிகளை கொண்டு பழமொழி 400 ஒரு நூலே உருவாக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய புலவர்களால். நீங்கள் 7 கற்றிருப்பீங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார், நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அதில் பழமொழி என்ன அப்படின்னா, ஆற்றுனா வேண்டுவது இல், ஆற்றுனானா வழியில், ஆறுனா வழியில் செல்வதற்கு உணவு தேவையில்லை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், நன்கு கற்றுத்தேர்ந்தவர்கள் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கோ, ஒரு நாட்டிலேருந்து அடுத்த ஊருக்கோ, அடுத்த நாட்டுக்கோ செல்லும் பொழுது எந்த உணவு பொட்டலத்தையும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அவங்களுடைய அறிவினால் அவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கும், அந்நாடு வேற்று நாடாக இருக்காது. இப்போது நம்முடைய தலைவர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், ஏன் நீங்களே நன்கு கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது, நீங்கள் போகும் பொழுது ஏதாவது வேற்று நாட்டுக்கு போகணும்னா அல்லது ஊருக்கு போகணும்னா ஏதாவது சாப்பாடு கட்டிட்டு போக வேண்டுமா, கண்டிப்பாக வேண்டியதே இல்லை. எல்லாம் நமக்கு அங்கே வரவேற்பு தடபுடலாக இருக்கும், சரிங்களா. அதுதான் ஆட்டுனா வேண்டுவது இல் அப்படின்னா கட்டுச்சோறு எதுவும் கட்டி போக தேவையில்லை. அப்போ அதுதான் பழமொழி, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம அகம்னா உள்ள, உள்ளத்தில் இருக்கிறது முகத்திலே அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடும், இல்லைங்களா. அதுதான் பழமொழி. அடுத்தது வந்து மரபுத்தொடர் வச்சு எப்படி வந்ததுன்னா, நம்ம எப்படி தொடர் அமைக்கிறது. மரபுத்தொடர்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சொற்றொடர் அதனுடைய நேர்பொருளை உணர்த்தாமல் வேறு ஒரு குறிப்பு பொருளை உணர்த்துறது. ஒன்றை சொல்லி அதன் மூலம் நமக்கு குறிப்பு பொருள், வேறு ஒரு குறிப்பு பொருள் தருவது தான் என்னன்னு சொல்லப்படுறது, மரபு தொடர்ன்னு சொல்லப்படுது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக மனக்கோட்டை, மனக்கோட்டைன்னு கற்பனை செய்கிறது. நம்ம 10 முதல் மதிப்பெண் பெறுவோம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டியிருந்தேன்னு ஒரு படிக்காமையும் ஒரு மாணவன் சொன்னான்னா அது என்னது, தவறு இல்லையா. நம்ம மனக்கோட்டை வந்து நல்லா கட்டணும், எப்படி அதுக்கு தகுந்த உழைப்பு போடணும், எஃபர்ட்டு போடணும், இல்லைங்களா. சும்மாவே மனசுக்குள்ளே கற்பனை செஞ்சிட்ருக்கக்கூடாது. இதே தான் நம்மளுடைய அப்துல் கலாம் ஏவுகணை நாயகன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், கனவு காணுங்கள், கனவு காண சொன்னார் இல்லையா. இப்போது லேட்டஸ்ட்டாக அது என்னவா மாதிரி இருக்குது, காட்சிப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்காங்க. காட்சிப்படுத்துதுன்னா நம்ம முதல் வகுப்பு 10 முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றோம், முதல் மதிப்பெண் எடுத்ததை காட்சிப்படுத்தி நம்ம வாங்கியாச்சு, முதல் மதிப்பெண் வாங்கியாச்சுன்னு காட்சிப்படுத்தி அதை நம்ம அப்பா அம்மாவோட சந்தோஷத்தை பகிர்ந்து உற்றார் உறவினர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலையை காட்சிப்படுத்தி பார்க்கணும். அந்த காட்சிப்படுத்தலையும் பொழுது நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது அப்படிங்கிறது ஒரு கணம் நினச்சி பார்க்கணும். பார்க்குறதோடு விட்டுறக்கூடாது, விட்டலாமா, கண்டிப்பாக கூடாது, என்ன பண்ணணும், அதுக்கான முயற்சியை எடுக்கணும், சரிங்களா. அப்போது மனக்கோட்டை மட்டும் கட்டக்கூடாது, அதோடு நம்ம என்ன பண்ணணும், உழைப்பையும் வைக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சக்ஸஸாக அதை கொண்டு வர முடியும், சரிங்களா. அப்போது அந்த அது மரபுத்தொடர் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கியத்தில் அமைச்சு எழுத தெரியணும். அப்புறம் மரபு பிழை நீக்கி எழுதுக, நேற்று தென்றல் காற்று அடித்தது. தென்றல் நமக்கு அடிக்குமா, அப்படியே வீசினா எவ்வளோ சுகமாக இருக்கும் இல்லையா. தெற்கிலிருந்து வீசக்கூடிய அந்த தென்றல் வீசும்பொழுது அருமையாக மலைகள், ஆறுகள், சமவெளிகள், காடுகள் அதிலிருந்தெல்லாம் பட்டு வரும்போது அது என்ன ஆகும், ரம்மியமாக இருக்கும் அந்த தென்றல் காற்று, இல்லைங்களா. அப்போ தென்றல் காற்று வீசியது, அப்படியே தொட்டு போகும்போது சுகமாக இருக்கும், அப்படி தான் பிழை நீக்கி நம்ம சொல்லணும், சரிங்களா. இப்போ நம்ம மதிப்பீட்டு செயல்பாடுகளுக்கு போயிடலாம்.
உங்களை நான் செய்ய சொல்லியிருக்காங்க, நம்ம செய்வோமா? அதில் பாருங்கள், ஒன்றாவது பழமொழிக்கான பொருள் எழுதுக. ஊருடன் ஒத்துவாள். ஊருடன் ஒத்துவாள்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினருடன் இணக்கமாக வாழ வேண்டும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அக்கம்பக்கமும் சரி உறவினர்களும் சரி குற்றம் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெறுத்து ஒதுக்கக்கூடாது. யாருமே நம்மளோட ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம வலிமை குன்றி போய்விடுவோம். நமக்கு அதுவே ஒரு என்ன ஆயிரும்? ஒரு நல்லதாக ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாமல் போயிடும். என்ன, உறவுகளோடு நம்ம ஒத்து வாழறதுக்கு முயற்சி செய்ய வேணும். அதை தான் அந்த பழமொழி. அப்போது உற்றார் உறவினருடன் நம்ம இணக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், பழமொழியை பயன்படுத்தி சுற்றுடர் அமைக்க. பதறாத காரியம் சிதறாது. நம்ம பதறிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும் இல்லையா? அப்போது பொறுமையை கடைப்பிடிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? பதறாது காரியம் செய்வார்கள். அதை பதறாத காரியம் சிதறாதுன்னு என்ன பண்ணுவாங்க? நிதானத்தோடு செய்வார்கள். ஒரு கை தட்டினால் ஓசை வராது இல்லையா? ஒரு கை தொட்டினால் ஓசை வராதுங்கிறது என்ன அர்த்தம்? ஒற்றுமையை குறிக்கிறது. எல்லாரும் இணைஞ்சு செஞ்சாதான் என்ன ஆகும்? ஒரு வகுப்பில் எல்லா மாணவனும் அமைதியாக இருந்தால் தான் அந்த வகுப்பறை அமைதியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஒற்றுமையாக அது ஒரு டீம் ஒர்க்கு. ஆசிரியர் மாணவனோ மாணவர்கள் இருக்கக்கூடியது. அப்போ எல்லா மாணவர்களும் அமைதியாக இருக்கும்போது ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது நல்லா என்ன ஆகும்? புரியும். அப்போ அந்த சூழ்நிலை என்னவாக இருக்கும்? நல்லதாக அமையும். சரி, அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மூணாவது நான் உங்களுக்கு போர்டிலேயே செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். பழமொழியை நிறைவு செய்க. பழமொழியை நிறைவு செய்க பாருங்கள். இளமையில் கல்வி, சிலைமேல் எழுத்து. அதுக்கு உங்களுக்கு கோடிட்டிட வடிவில் கொடுத்துருக்காங்க. இளமையில் நம்ம கல்வி கற்றோம்னா என்னவாக இருக்கும்? அது அந்த கல்வெட்டுக்களில் எழுதிவிட்டு உள்ளது என்ன ஆகும்? காலத்துக்கு அழியாமல் இருக்கும் இல்லைங்களா? எந்த பூகம்பமோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அந்த கல்லை எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆகும்? அது மேலே அப்படியே இருக்கும். இளமையில் கல்வி கற்றோம் என்றால் அது முதுமை வரைக்கும் என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். அது நம்ம மைண்டில் எப்போவுமே ஸ்டோராக இருக்கும், மறக்கவே மறக்காது. அதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நம்ம எதையுமே என்ன பண்ணணும்? பழக பழக எல்லாமே நமக்கு அத்துப்படியாகும். அப்போ இளமையிலேயே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய தாய்மொழியை நன்கு கற்றுத்தேர வேண்டும். கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. நன்கு கற்று தேர்ந்தவர்களுக்கு என்ன தேவையில்லை? போன இடத்துல எல்லாம் தடபுடலான வரவேற்புக்கும் சிறப்பான ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போ கற்றோருக்கு சென்றிடம் எல்லாம் சிறப்பு. அடுத்தது மரபு தொடருக்கான பொருளை எழுதுக. எட்டாத கனி. எட்டா கனி அப்படின்னா நம்மளால் அந்த செயல் இயலாதது. உடும்புப்பிடி. உடும்புப்பிடின்னு என்ன? விடாமுயற்சியோடு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு செயலை செய்யணும். இப்போ 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றாதான் 11ஆம் வகுப்பில் நல்ல குரூப் கிடைக்கும், அப்போ எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு உடும்புப்பிடியாக நம்ம கல்வியை பிடிச்சிக்கிட்டு முன்னேறிட்டே போயிட்டுருக்கணும் சரிங்களா? அடுத்தது கிணற்று தவளை. கிணற்று தவளைங்கிறது நம்ம கிணற்று தவளையா? அது மட்டும்தான் தெரியும். அந்த கிணறு மட்டும்தான் தெரியும். அது இல்லை, நேரடி பொருள். அதாவது வெளியுலகம் அறியாமல் இருத்தல். வெளியுலகம் அறியாமல் இருக்கலாமா இந்த காலத்தில்? கண்டிப்பாக இருக்கக்கூடாது இல்லையா? எல்லா விஷயமும் நமக்கு தெரியணும். கருவிலையே இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கருவிலையே கற்றுக்கிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பிறந்ததிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே வரணும். அடுத்தது பாருங்கள், மரபு தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஆகாய தாமரை. மரபுன்னா என்னென்னா, இல்லை முன்னோர்கள் எச்சொல்லை எப்பொருளால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது தான் மரபு. புரியுதுங்களா? அதில் ஆகாய தாமரை, அது ஆகாய தாமரைன்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை நம்ம பார்த்துருக்கணுமா? இல்லை. அப்போ உழைக்காமல் உயர வேண்டும் என நினைப்பது வந்து ஆகாய தாமரையை பறித்தல் போன்றது. ஆகாய தாமரை நம்ம பறிக்கிறதுக்கு முயல்றதுங்கிறது வீணான செயல். அடுத்தது முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா பொய்யெழுக. இப்போ திருடன், அது வந்து நேரடி பொருள் கொள்ளக்கூடாது. மறைமுக பொருள் என்ன? சும்மா திருடன் திருடி விட்டேன், கண்டுபிடிச்சோன்னே தான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? காவலர்கிட்ட கண்ணீர் விடுவான். முதலை கண்ணீர் நல்லா போட்டால் தான் என்ன ஆகும்? கவனிச்சா தான் என்ன பண்ணுவான்? செஞ்ச தப்ப ஒத்துக்குவான். புரியுதா? அடுத்தது பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கிறதுங்க. அதான் நம்ம முன்னோர்கள் இந்தந்த வினையை இந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதை மாற்றி சொன்னோம்னா அது பிழை. இப்போ நம்ம அங்கே பிழையை நீக்கி எழுதணும். வீட்டின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் அல்ல, வேந்தனர். கூரை வேறது. புரியுதுங்களா? அடுத்தது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். கயல் பானை வணைய. வணையினா அந்த சக்கரம் இருக்கும், வண்டி சக்கரம், அதில் வச்சு என்ன பண்ணுவாங்க? வணையுவாங்க. புரியுதா? அடுத்தது பாருங்கள்,
செய்யல் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது வந்து புறநானூற்று அடிகள். உண்டி கொடுத்தோர், உண்டினா என்ன? உணவு. உணவு விளைவிப்பவர் நமக்கு உயிரை தந்தவர் ஆவார் இல்லையா? உணவு இல்லைன்னா நம்ம சாப்பிடாம எத்தனை நாள் தண்ணி குடிச்சிட்டு எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? குறிப்பிட்ட நாள் தான். ஆனால் நம்ம வயிற்றுக்கு என்ன கொடுக்கணும்? உணவு. உணவு விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகள், உழவு தொழில் செய்பவர்கள், சேற்றில் உழவன் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது இல்லையா? அப்போ உணவு விளைவிப்பவர் உயிரைவே கொடுத்தவர்கள். அவர்களை நாம் என்ன பண்ணணும்? மதித்து போற்ற வேண்டும். அதனால தான் தைப்பொங்கல் மூன்று நாள், முதல் நாள் கதிரவனுக்கும், இரண்டாம் நாள் உழவு செய்த மாடுகளுக்கும், அடுத்து மூன்றாம் நாள் அந்த விவசாயிகளுக்கு களிப்பூட்டுவதற்கான ஒரு நாள் காணும் பொங்கல். உறவுகளை கண்டு மகிழக்கூடிய ஒரு நாள். அவங்க வந்து அவங்கன்னு இல்லை, நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே. ஒன்பது நாளினா ஒன்பது உண்ணும் உணவு சிறிதளவே. நம்ம குடல் பிடிக்கிற அளவுக்கு தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி உடுத்தும் ஆடைகள் இரண்டே, மேலாடை கீழாடை என்ன இரண்டு தான். இவையெல்லாம் பாருங்கள் இந்த புறப்பொருள். புறநானூறுனா நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புறநானூறு என்ன நூலில் ஒன்று? எட்டு தகை நூல்கள் ஒன்று புறப்பொருள் பற்றியது. புறப்பொருள் அப்படின்னா புறத்தாருக்கு, வெளியில் இருப்பவர்களுக்கு சொல்லக்கூடியது. அப்போது இது பாருங்கள், இந்த புறநானூற்று அடிகள் அனைத்துமே நமக்கு மக்களினுடைய வாழ்வியலை படைத்து காட்டி இன்னும் நாம் சிறப்பாக வாழ்வதற்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள் இவை. அடுத்தது பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே, அனைத்து ஊரும் நம்ம ஊர் தான். இது கணியன் பூங்கன்ற நாளினுடைய அற்புதமான வார்த்தை இல்லைங்களா? அனைத்து ஊரும் நமது ஊரே, அனைவரும் நமது உறவினரே. எல்லா ஊரும் நமது ஊர் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர் தான். உலகம் முழுவதும் நாம் நம்மளுடையதாக கருத வேண்டும். புரியுதா? அப்படின்னு சொல்லியிருக்கிறவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். கேளிர்னா உறவினர், அனைவரும் நமது உறவினர் தான். அனைத்து ஊரும் நமது ஊர் தான். இங்கு நம்ம மொழிகள் பல, இனங்கள் பல இருந்தாலும் கூட அனைவரும் இந்தியர்கள், அனைவரும் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் வேற்றுமையில் ஒற்றுமை கொள்ளக்கூடிய நாடு நம்முடைய இந்திய நாடு இல்லைங்களா? அந்த நாட்டில் இருந்து கொண்டு நாம் அனைவரும் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் இருந்து உலகம் வாழ அனைவரும் பாடுபட வேண்டும். எனதருமை மாணவ செல்வங்களே, இந்த பழமொழிகள் மரபு தொடர்கள் செயலடிகள் கொடுத்து உங்களுக்கு விடை எழுதும் பொழுது கண்டிப்பாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு எழுத வேண்டும். இதை வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு எழுதுகின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பதிலை தர முடியும். எதையும் மனனம் செய்யாதீர்கள், புரிந்து எழுதுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.